இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலுக்கு வந்து நாங்க இலை அறுக்க போறோம். அதுக்கு வந்து இலையில சாப்பிட போறோம். தோட்டத்துல வச்சு இலையை அறுத்து இலையில சாப்பிட போறோம். இலையை அறுத்து இலையில சாப்பிட போறோம். அப்படி அறுக்கூடா தம்பி, கொஞ்சம் விட்டுட்டா இருக்கணும். அவளைய விட்டுட்டு எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பாய் போட்டு சாப்பிட்றாங்க. விருந்து இன்னைக்கு கறி விருந்து பாருங்க. சாப்பாடு இங்கே குழம்பு. எங்க அம்மா கறி கையை வச்சு குத்திட்டு இருக்காங்க. மண்ணு பட்டுருன்னு குட்டீஸ் பைய வந்து பார்த்துட்டு இருக்கான். என்னமோ பண்றாங்க. கறி விருந்து இன்னும் சில நேரத்துல கறி விருந்து நடக்க போது காட்டுக்குள்ள சாப்பிட்றவங்களாம் உட்காந்துருக்காங்க. சரியான காத்து காட்டுக்குள்ள இப்ப இலை போட்டாங்க. இன்னுமே சாப்பிட போறாங்க. சாப்பிட யாரையும் கூப்பிடலையா? எங்க அம்மா இலைய பிடிச்சிட்டு என்ன சாப்பாடு வச்சாச்சு. இங்க கறி வந்து ரெடியில இருக்கு. குட்டி பிள்ளை சாப்பிடுறாரு. அக்கா வாங்க உட்காருங்க. நான் அப்புறம் சாப்பிடுறேன். நல்ல ஒரு சிக்கன் மட்டனுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லணும். சிக்கனா அது சொல்லி ஒரு ஆள் பரிமாறுறாங்க. தோட்டத்துக்குள்ளாப்படுங்க. தோட்டத்துக்குள்ள உட்காந்து சாப்பிடுறது அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆமா, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த வாரம் நம்ம சமைக்கலான்னு பார்த்தோம், முடியல. சாப்பிட்டு முடிங்க. வீட்டில் செஞ்சு தோட்டத்துக்கு எடுத்துட்டு வந்து இங்கே வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டோம். நம்ம வந்து அப்புறமேல ஒரு வெட்டு வெட்டிடலாம். ஒருத்தர் மூச்சு விடாம சாப்பிட்டு இருக்கான். ஹாய் சொல்லு குட்டீஸே. ஹாய் ஹாய். வெக்க வந்துருச்சு, வெக்க வந்துருச்சு. தோட்டத்துல உட்காந்து சாப்பிடுறோம். எல்லாம் அவங்களா சாப்பிட்டாங்க. இப்ப நான் சாப்பிட போறேன். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். இது வந்து இந்த காட்டுல வந்து இப்படி சாப்பிடுறது வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது எங்க தம்பி ஃபேமிலியோட சாப்பிடுறது இன்னும் நல்ல சந்தோஷமா இருக்கு. இங்க பாருங்க, கறி அள்ளி அள்ளி வைக்குது. எங்க தம்பி சரி ஆளை பார்த்து இலை போடுது. இந்த அண்ணன் இன்னும் எல்லாரும் இருந்தாங்கன்னா இன்னும் செம்மையா இருந்திருக்கும். அந்த கிளைமேட்டுக்கு எங்க பையன் சாப்பிட்டது. உடனே வந்து நான் சாப்பிட்டதுன்னு நினைக்காதீங்க. ஐயோ சொல்லுங்க. சரியான காரங்க. சமையல் எப்படிங்க இருக்கு? அருமை அருமை. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது இந்த மாதிரி தோட்டத்தில் ஒரு 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 குடும்பத்தில் ஃபேமிலியோடு சாப்பிட்றது எவ்வளோ சந்தோஷம் அப்படிங்கிறது அவங்கவுங்க தோட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சமையல் பண்ணி உட்காந்து ஒரு குளிர்ச்சியான கிளைமேட்டில் இந்த மாதிரி தோட்டத்தை செஞ்சு சாப்பிட்டா
எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயத்தில் இந்த நிமிஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு ஃபேமிலியா சாப்பிடலன்னா அண்ணன் எல்லாம் அவங்களாம் வெளியே இருக்காங்க, அண்ணன் மாமா பெரியப்பா எல்லாம் வெளியில இருக்கிறாங்க. இன்னும் எல்லாரும் இருந்து இது மாதிரி சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன், இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஓகேங்க.